அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் ஆன்மீக வழிபாட்டில் ஆதிசக்தி குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் எழுச்சி வேந்தர் முனைவர் சந்திரசேகரன். வணக்கம். வணக்கம் ஐயா. ஆன்மீக வழிபாட்டில் ஆதிசக்தி குறித்து சொல்லுங்கள். ஆதிசக்தி என்பது தமிழர்களுடைய தொன்மை வழிபாடு வந்து பெண் தெய்வ வழிபாடு என்று சொல்வார்கள். அதாவது தாய் தெய்வ வழிபாடு. தமிழருடைய சமூகம் வந்து தாய்வழி சமூகம் என்று அழைப்பார்கள். ஆதிகாலத்தில் இருந்து அது ஆன்மீகத்தை வந்து ஆன்மீகத்தை பகுக்கும்போது சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம் என்று பகுப்பார்கள். இதில் சாக்த வழிபாடு என்பது தான் இந்த ஆதிசக்தி பெண் தெய்வ வழிபாடு. ஆதியிலே வந்து நம்முடைய தமிழர்கள் வேட்டுவ மக்களாக இருக்கின்ற பொழுது அந்த வேட்டுவ குழு தலைவனாக இருக்கின்றவனுக்கு அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பருவமடையாமல் இளம் வயதிலேயே இயற்கை மரணம் எய்துவிட்டால் அந்த பெண் தெய்வத்தை தான் அவர்கள் வந்து தெய்வமாக கொண்டாடுவார்கள். அந்த தெய்வ வழிபாடு வந்து பிற்காலத்தில் பழையோல், சேயோல், காளி என்று இப்படியே விரிவடைந்து இன்றைக்கு வந்து ஆதிசக்தி, அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயகி, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, அருள்மிகு சப்த கன்னியர்கள், இப்படி பல வகையான பெண் தெய்வ வழிபாடுகளை நாம் கொண்டாடி வழங்கி வருகின்றோம். இது தமிழர்களுடைய அடையாளம். இந்த பெண் தெய்வ வழிபாடு தாய்வழி சமூகம் என்பது தாய் சிறந்த தயான தத்துவனே என்றவும் தாய் எனக்கு தானலிருந்து எழுதி எனவும் என்று தாய்மானவர் அடிகள் பாடுவார்கள். அபிராவி அந்தாதியிலும் இந்த ஆதிசக்தியை பற்றிய நிறைய வர்ணிப்பு பாடல்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்கள். இந்த ஆதிசக்தி வழிபாடு என்பது எல்லா சக்திக்கும் ஆதிசக்தியாக இருப்பது. இதுதான் வந்து சாக்த வழிபாட்டுடைய. இந்த ஆதிசக்தியினுடைய அடுத்த வழிபாடு தான் இந்த ஆதிசக்தியிலிருந்து பிறந்தவர்கள் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்த மூவரையும் யார் படைத்தார் என்றால் ஆதிசக்தி தான் படைத்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். பராசக்தி வந்து ஆதிசக்தியாக இருந்து படைப்பு தொழிலை நடத்துவதற்காக பிரம்மாவை தூக்கிவிட்டதாகவும் காக்கும் கடவுளை விஷ்ணுவை உற்பத்தி செய்து மக்களுடைய தூரங்களிலிருந்து அவளை காப்பாற்றுவதற்காக அந்த காக்கும் கடவுளையும் அழிக்கும் கடவுளாக சிவனை உருவாக்கி ருத்ரன் என்று சொல்வார்கள். அவர்கள் மூலமாக இந்த அழிக்கும் தொழிலை நடத்துவதற்காகவும் இந்த முத்தொழிலை நடத்துவதற்காக இந்த தேவி இந்த மூவரையும் படைத்தார்கள் என்றும் இந்த மூவர்களுக்கும் சக்தி வேண்டும் என்பதற்காக முப்பெரும் தேவியராகவே அவர்கள் கூடவே இருப்பதாகவும் இந்த ஆதிசக்தி வழிபாடு என்று குறிப்பிடப்படுகின்றது. இதுதான் நம்முடைய தமிழர்களுடைய தொன்மையான அறிவியல் அடிப்படையிலே இந்த ஆன்மீக அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். இதில் பராசக்தி இந்த ஆதிசக்தி வழிபாட்டை வந்து அறிவியல் நோக்கில் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு, மகாவிஷ்ணு ஆக்சிஜன், பிரம்மதேவன் நைட்ரஜன், ருத்ரன் அவர் தான் வந்து ஹைட்ரஜன், அதான் மகேஸ்வரன் என்று சொல்வார்கள், அவர் வந்து ஹைட்ரஜன். இப்படி அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த வாயுக்களாகவும் நாம் சுட்டுக்கலாம். ஏன்னா அறிவியல் வந்து இந்த ஹைட்ரஜன், நைட்ரஜன் இவையெல்லாம் இல்லாமல் அறிவியல் கிடையாது. அது மாதிரி இந்த ஆன்மீக அடிப்படையில் இந்த அறிவியல் அடிப்படையில் இந்த நான்கு வாயுக்களாகவும் இருக்கின்றது. இதில் ஆதிசக்தி தான் கார்பன் டை ஆக்சைடாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பாரிசன் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது அறிவியல் நோக்கின் அடிப்படையிலும் அணுக்களுடைய சக்தி அடிப்படையில் நம்ம அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆன்மீக வழிபாட்டில் ஆதிசக்தி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக வழிபாட்டில் ஆதிசக்தி குறித்து எடுத்துரைத்த முனைவர் சந்திரசேகரனுடன் விஜயகுமார்.